வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வைணவ திருக்கோவில்களில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. நாகப்பட்டினத்தில் உள்ள 108 வைணவ திருத்தலங்களில் 19வது திவ்ய தேசமான சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்பட்டது. அதிகாலை திறக்கப்பட்ட பரமபத வாசல் வழியாக சவுந்தரராஜ பெருமாள் மற்றும் அலமேலும் மங்கை சவுந்தரவள்ளி தாயாருடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு தரிசனம் தந்து அருள்பாலித்தனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து ஏகாதசி விரதத்தை நிறைவேற்றினர். இதைத் தொடர்ந்து ஸ்ரீ நவநீத கிருஷ்ணர் ஆலயத்திலும் சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.